யாரை சந்திச்சுட்டு வந்தீங்க? அது ஆக்சுவலி வந்து ஒரு சஸ்பென்ஸாக வச்சுருக்கோம் நாங்கள். விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். என்னோட நீண்ட நாள் கனவு அப்படின்னு சொல்லணும், அந்த அது வந்து நிறைவேறுது. இப்போது வந்து என்னுடைய அடுத்த படம் மூலமாக நான் முதல் முறையாக வந்து என்னோடய பெரியப்பாவோட கை கொடுக்குறேன். ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு ஒரு தருணம். அது இப்போ தான் ஆக்சுவலி நேற்று தான் அவர்கிட்ட வந்து சுச்சுவேஷன்லாம் சொல்லி நான் அதனால் இவனையும் கூப்பிட்டுக்கிட்டேன். இவன் நீயும் வா, எனக்கு திட்டுவாங்கன்னா நீயும் சேர்ந்து திட்டுவாங்களா, ரெண்டு பேரும் சேர்ந்து. ஏன்னா திடீர்னு நான் யுவன் பாட்டு மாதிரி வேணும்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா என்ன பண்ணுவார் அவர்? அந்த வம்பெல்லாம் அவருக்காக யுவன் அந்த நம்ம அந்த அந்த பாட்டு மைனரில் கேட்குறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு மியூசிக்கலாக பேசி அப்படி ஏமாற்றி கீமாற்றி எல்லா சாங்ஸும் நாங்கள் வாங்கிட்டோம். ஸோ ஆக்சுவலி வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவரில் படத்தோட ஃபுல் டியூனும் கொடுத்துட்டார். ஒரு 30 minutes தான் ஆக்சுவலி வந்து 4 situations தான் இருந்துச்சு. 4 situations வந்து எங்களுக்கு வந்து எனக்கு ஒரு 10 பாட்டுக்கு டியூன் கொடுத்துட்டாரு, 10 songs கொடுத்துட்டாரு. முடிச்ச அப்புறமா வந்து கேட்டார், என்னடா முடிஞ்சுதான்? முடிஞ்சது, சரி அடுத்த படத்துக்கு கதை சொல்லி எதாவது பண்ணுவான்னு. கதையா? கதை எனக்கு இது கதை இல்லையே அப்படின்னு. என்னடா சுச்சுவேஷன் இருக்க போகுது? ஹீரோ இன்ட்ரடக்ஷனுக்கு ஒரு சாங்கு, அப்புறம் ஹீரோ ஹீரோயின் லவ் பண்ணுறாங்க அதுக்கு ஒரு சாங்கு, பிரிஞ்சு போனாங்க அதுக்கு ஒரு சாங்கு, இது என்னடா இருக்க போகுதுன்னாரு. இது எவ்வளோ வருஷமாக இதே தான் போட்டிருக்காரு, இன்னும் நாங்கள் அதை தான் படமாக எடுத்துகிட்ருக்கோம். இன்னும் எங்களுக்கு புதுசாக சுச்சுவேஷனே கிடைக்க மாட்டேங்குது, பாட்டு போட இன்னும் அதே சுச்சுவேஷனில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஒரு நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு இன்னும் தேங்க்ஸ் டு காட் தான் சொல்லணும்.